Hi ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் to வினான்சியல் UPSC UPSC Previous சி யூபிஎஸ்சி ப்ரீவியஸர் நம்ம சால்வ் பண்ண போறோம் எதுக்காக ப்ரீவியர் கொஸ்டின் அப்படின்னா யூபிஎஸ் சி பொறுத்த வரைக்கும் ஒரு LAST 20S paper eina, CZle, 20 இயர்ஸ் பேப்பர் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா சி சேட்ல இருபது கொஸ்டின் ஈஸியா வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படியே காபிவேஸ் பண்ணலாம் கூட அந்த மாடல் ரிப்பீட் ஆகும் கண்டிப்பா நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம் அண்ட் டாபிக் வைஸாக கொடுத்துடலாம் நான் அளவுக்கு மேக்ஸ் எக்ஸ்போர்ட்லாம் கிடையாது ப்ரீவியஸ பேப்பரில் நான் லேர்ன் பண்ணதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி மற்ற கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் சரியா சரி வாங்க பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடலை நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க வாட் இஸ் த லீஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர் வென் டிவைடட் பை த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் லீவ்ஸ் ரிமைண்டர் டூ அப்படின்ற மாதிரி இருக்குது அதாவது ஏதோ ஒரு நாலு நம்பர் வந்து பின்னாக்கா உண்டு இந்த நாலு நம்பரை த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தனித்தனியாக டிவைட் பண்ணும் போது ரிமைண்டர் டூ வரணும் அப்புறமா சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டென் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ டென் பார்த்தீங்கன்னா ஃபோர் டேபிள் டிவைட் பண்ணுறீங்க டிவைட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா ஃபோர் டூ சார் எயிட் அப்படின்னு ரிமைண்டர் டூ வந்து கிடைக்கும் இதே மாதிரி இந்த நாலு நம்பரையும் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டேபிள்ஸில் டிவைட் பண்ணும் போது ரிமைண்டர் டூ வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதான் வந்து கொஸ்டின் சரியா இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் ரூல் தெரிஞ்சால் ஈஸியாக வந்துட்டுனாக்க ஸ்கோர் பண்ணிடலாம் டிவிசிபிள் ரூல் அப்படின்னா என்னென்னா எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் டூக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் நம்பர் டூ ஆர் ஜீரோவில் முடிஞ்சால் டூவில் டிவிசிபிள் ஆகும் த்ரீ டேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி அந்த நம்பர் டெவிசிபிள் ஆகுன்னா த்ரீ டபுளாக போகும் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒன் ஜீரோ ஒன் டூ அப்படின்னு இருக்கா ஸோ ஒன் ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பண்ணிங்கன்னா ஃபோர் அப்படின்னு கிடைக்கும் ஃபோர் த்ரீ டபுளில் போகமா ஃபோர் டபுள் போகாது த்ரீ டபுள் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பரும் த்ரீ டபுளாக போகாது அப்புறம் மாதிரி அர்த்தம் சரியா ஸோ டிவிசிபிள் ரூல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தனியாக வீடியோ வந்து கொடுக்குறேன் இப்போ சம்பளம் நம்ம சால்வ் பண்ணலாம் ஸோ இதுக்கு இவங்க பார்த்திங்க அப்படின்னா எல்சியம் அப்படிலாம் மாதிரி போட்டிருக்காங்க இதை நீங்கள் வந்து இப்போ பாருங்கள் பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிமைண்டர் டூ வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது இந்த நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா டூ வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வரப்போகுது இல்லையா நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஒரு நம்பரையும் த்ரீ டேபிள் ஃபோர் டேபிள் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக சால்வ் பண்ணே வரும் அந்த மாதிரி பண்ண வேண்டாம் ஸோ இப்போ வந்து பாருங்கள் தௌசண்ட் டுவல் மைனஸ் டூ 1022 டுவெண்ட்டி டூ மைனஸ் டூ தௌசண்ட் ட்ரிபிள் டூ மைனஸ் டூ தௌசண்ட் வந்து பினாக பண்ண போகிறீங்க எதுக்காக மைனஸ் டூ அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் பாருங்க, பாருங்கள் டென்னு மட்டும் இருக்குது டூ வந்து ரிமைண்டர் வேணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் டென் மைனஸ் டூ இப்போ இது ஃபோர் டபுளில் போகுமானா போகும் அப்போ ரிமைண்டர் என்ன 2. இந்த கான்செப்ட் சரியா இப்போ வந்து பார்க்கலாமா ஸோ இங்கே வந்து பாருங்கள் இதை டூ மைனஸ் பண்ணிங்கன்னால் ஒன் ஜீரோ அப்புறம் வரும் ஸோ இதை பண்ணிங்கன்னா ஒன் ஒன் டூ ஜீரோ அப்புறமாதிரி வரும் நெக்ஸ்ட்டு ஒன் ஜீரோ டூ ஜீரோ ஒன் டூ டூ ஜீரோ இதான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான மைனஸ் பண்ணதுக்கப்புறம் வரும் ரைட்டாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிவிசிபிள் ரூல் அப்ளை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு த்ரீ வந்துருக்கு இல்லையா இப்போ த்ரீ வந்திருக்கு ஓகேவா சார் என்ன பண்ணலாம் அப்படின்னா த்ரீ டேபிள் என்ன பண்ணியாகணும் எல்லா நம்பரும் ஆட் பண்ணி த்ரீ டிவைட் பண்ணி ஆகணும் ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் பண்ணால் டூ தான் பின்னாக்கா வரும் இல்லையா இப்போ ஆட்டோமேட்டிக்காக த்ரீ டபுளில் இது போகாது ஆப்ஷன் ஏ வந்து காலி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஜீரோ த்ரீ வந்து இப்போ நகை வருது த்ரீ டேபிளில் சாட்டிஸ்ஃபை ஆகுது சரி இதை ஓரமாக நான் வந்து நகை வச்சுக்கலாம் இப்போ இங்கே வந்து வருவோம் ஒன் ஒன் டூ ஜீரோ இதை ஆட் பண்ணிங்கன்னா ஃபோர் வருது இப்போ த்ரீ டேபிளில் போகாது ஒன் ட்ரிபிள் டூ சாரி ஒன் டபுள் டூ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் வருது த்ரீ டேபிளில் போகாது ஸோ ஆட்டோமேட்டிக்காக பி தான் உங்களுக்கான ஆன்சர் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபோர் டபுள் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டபுள் டபுள்ஸ் ஆகுது அப்படின்னா மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ ரிமைண்டர் கேஸ் வருது அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் எல்லா சமும் அப்ளை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஆன்சர் வந்து கிடைக்கும் சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக வேறு மெத்தட் ட்ரை பண்ணலாம் ஏன்னா இந்த மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்புறம் மாதிரி கிடையாது நான் படிக்கும்போது நிறைய சோர்ஸ் வந்து பார்த்தேன் அங்கே வந்து எடுத்து லேர்ன் பண்ணதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் சரியா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் இந்த சம் வந்து பாருங்கள் மோஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லையா ஸோ அது வந்து பின்னாக்க டைம் கண்டிப்பாக கன்சியூம் ஆக தான் செய்யும் சி செட் பொறுத்த வரைக்கும் ஒரு சம் பார்த்திங்க அப்படின்னா டூ மினிட்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு தேவையான கட் ஆஃபை ரீச் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இதுக்கும் நிறைய மெத்தட் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஸோ இங்கே நான் வந்து கொடுத்துருக்கேன் ரைட்டா என்ன விஷயம் அப்படின்னாக்கா ஜீரோஸ் அப்புறம் மாதிரி கேட்குறாங்க ஜீரோஸ் பார்த்திங்க அப்படின்னா டென்னோட மல்டிபிள் தான் வந்து வரும் டென் டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி அப்படின்ற மாதிரி டென்னை மல்டிப்ளை பண்ணும்போது தான் ஜீரோ வந்து இப்போனாக்க வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த டென்னை எப்படி பிரிக்கலாம் டூ இன்டூ ஃபைவ் அப்படின்னு பிரிக்கலாமா வேற எப்படின்னா பிரிக்கணும்னு பாருங்கள் கண்டிப்பாக முடியாது டூ இல்லைனா ஃபைவ் அப்புறமா தான் பிரிக்க முடியும் ஸோ டென்னோட ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா டூ ஒன் ஃபைவ் ஓகே இப்போது இந்த செம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இருக்கிற எல்லா நம்பருமே டூ இன்ட்டு ஃபைவ் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம் இது கஸ்டமான் கிடையாது இது ஈஸியான விஷயம் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம இது மொத்தமாக மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா சம்டைம் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷன் சப்ரேஷன் தப்பு பண்ணிடும் டவுட் ஆகிடும் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை சிம்பிளிஃபையாக பண்ண போகிறோம் என்ன பார்த்துடலாமா ஓகே ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் டேபிள் செஞ்சால் போதுங்க ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஃபைவ் டேபிள் பார்த்தீங்கன்னா ஒன் இன்ட்டு ஃபைவ் அப்புறமாதிரி பிரிக்கலாம் இல்லையா டென்னை பார்த்திங்கன்னா டூ இன்டூ ஃபைவ் அப்புறம் மாதிரி பிரிக்க முடியும் வேறு மாதிரி பிரிக்க முடியாது நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் த்ரீ இன்ட்டு ஃபைவ்னு பிரிக்கலாம் டுவெண்ட்டி டூ இன்ட்டு டூ இன்ட்டு ஃபைவ் அப்புறம் மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்கேன் ஏன் வந்து டபுள் டூ வருது அப்படின்னா நம்ம ஃபோர் இன்ட்டு ஃபைவ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கொடுக்க முடியும் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் வந்து டூ இன்ட்டு ஃபைவாக மாற்றணும் அப்புறமா சொல்லியிருக்கேன் அப்போ ஃபோரை பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு டூ அப்புறமா நல்லா கொண்டு வந்தாச்சு ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறோம் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் தேர்ட்டி பார்த்திங்கன்னா டூ இன்டூ த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஏன்னா சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் இல்லையா சிக்ஸை பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு த்ரீ அப்புறம் மாதிரி வந்து இப்போ மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி பார்த்தீங்கன்னா டூ இன்டூ டூ இன்ட்டு டூ இன்டூ ஃபைவ் ஏன்னா டூ டூ சார் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட் எயிட்டை பார்த்திங்கன்னா டூ க்யூப்ஸ் அப்புறம் மாதிரி பிரிச்சிருக்கேன் ஃபார்ட்டி ஃபை ஃபைவ் பார்த்தீங்கன்னா எந்த யூஸும் கிடையாது ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் என்ன பார்த்தீங்கன்னா டென் இன்ட்டு ஃபைவ் அப்புறம் மாதிரி வரும் டென்னை பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு ஃபைவ் அப்புறம் மாதிரி மாற்றியாச்சு சிக்ஸ்டி பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ ஓகேவா இந்த மெத்தடில் நீங்கள் வந்து போட்டுருணும் இதை போட்டாச்சா இந்த மெத்தடு எந்த மாதிரி கேட்டாலும் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ண முடியும் ரைட்டா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டூக்கும் ஃபைவ்க்கும் ஜோடி நம்ம வந்து நகர சேர்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பாருங்கள் எத்தனை ஜோடி வருதுன்னு பாருங்கள் நான் க்ரீன் கிளா கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் நெக்ஸ்ட் இங்கே வந்து பாருங்கள் டென் ஓகேவா நம்ம மொத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக நம்பர் எழுதிட்டு டூ ஃபைவ் எத்தனை பேர் வந்திருக்கோ அதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டென்னு ஓகேவா சரி இந்த பேரஸ் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா இன்னொரு மெத்தட் வந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னா எத்தனை டூ இருக்கு எத்தனை ஃபைவ் இருக்கு அப்புறம் மாதிரி கவுண்ட் பண்ணுங்க மொத்தமாக நான் போட்டிருக்கோம் பாத்தீங்களா மொத்தமாக போட்டுட்டு எல்சி இருந்தாலும் நம்ம எடுத்துருக்கோம் வேற ஒன்றும் கிடையாது இதில் ரைட்டா ஸோ மொத்தமாக போட்டு என்ன பண்ணுங்கன்னா எத்தனை டூ இருக்கு அப்புறம் பாருங்க எத்தனை ஃபைவ் இருக்குன்னு வந்து பாருங்க இதுல பார்த்தீங்கன்னா பத்து டூ இருக்கு பதிமூணு ஃபைவ் வந்து இது ரெண்டுல எது மினிமம் வேல்யூவோ அதான் வந்து ஆன்சர் ஸோ டூ டூ டென் வந்துருக்கு தேர்ட்டின் இருக்கு இது பெருசு இது சின்னது ஆன்சர் புரியுதா இப்போது நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சம்மை எப்படி வந்தாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிட முடியும் நம்ம எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது போய்கிட்டே இருக்கும் ஆன்சர் வரவே வராது இந்த மாதிரி பண்ணினா ஈஸியாக முடிச்சு வந்துட்டே இருக்கலாம் க்ளியரா ஓகே ஸோ ஸ்பீடாக இருக்குது புரியல அப்படின்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோ கொடுக்கும்போது ஸ்லோவாக டீச் பண்ணுறேன் நான் மேக்ஸ் வந்து அதிகமாக டீச் பண்ணுறது கிடையாது அதுக்காக தான் ரைட்டாக நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஸோ இந்த சம்மை வந்து பாருங்கள் கொஷின் தெளிவாக படிங்க மொத்தமாக எயிட் டிஜிட் வந்து இப்படினா இருக்குது ஸோ ஃபோர் டூ ஃபைவ் டூ செவன் ஃபோர் சிக்ஸ் பி அப்புறம் மாதிரி மொத்தம் எயிட் டிஜிட்ஸு இந்த டிஜிட் பார்த்தீங்கன்னா த்ரீயாவில் டிவைட் பண்ணும் போது உங்களுக்கு ரிமைண்டர் ஜீரோ வரணும் அப்புறம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா சிம்பிளுங்க ஃபோர் டூ ஃபைவ் டூ செவன் ஃபோர் சிக்ஸ் டேஷ் ஓகேவா இப்போ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா எட்டு நம்பர் வந்து போடணும் அந்த எட்டு நம்பரை த்ரீயால் டிவைட் பண்ணிங்கன்னா கீழே ரிமைண்டர் ஜீரோ வரணும் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் எத்தனை டைம் வந்து பின்னாக்கா இந்த மாதிரி போடலாம் அப்புறமா கேட்டிருக்காங்க பாசிபிள் வேஸ் வந்து போனாக்கா இங்கே வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா பார்த்துடலாமா சரி இப்போ என்ன விஷயம் அப்படின்னா த்ரீ டேபிள் அப்புறம் மாதிரி கொடுத்துருவாங்க நம்ம என்ன படிச்சிருக்கோம் டிவிசிபிள் ரூலில் எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி த்ரீ ஆள் போச்சு அப்படின்னா அது டிவிசிபிள் ஆகும் அப்புறமா நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க இந்த நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா தேர்ட்டி அப்புறம் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வரும் ஓகேவா சரி இப்போது தேர்ட்டி இப்போனாக்கா வந்துடுச்சு இது கூட எந்த நம்பர்லாம் இங்கே ஆட் பண்ண ஆட் பண்ணால் த்ரீ டேபிள் டிவிசிபிள் ஆகும் அப்புறம் மாதிரி கேட்டிருக்காங்க சால்வ் பண்ணி பார்க்கலாமா இப்போ இங்கே ஜீரோ போட்டோம் அப்படின்னா ப்ளஸ் ஜீரோ தேர்ட்டி வரப்போகுது தேர்ட்டி டிவிசல் ஆகும் ஒரு பாசிபிள் ஒரு பாசிபிள் ஓகேவா நெக்ஸ்ட்டு தேர்ட்டி டூ போட்டோம் அப்படின்னா ஒன்று போட்டோம் அப்படின்னு பார்த்தாங்க தேர்ட்டி ஒன் போக வாய்ப்பு கிடையாது டூ போட்டாலும் த்ரீ டேபிளில் போகாது ஏன்னா தேர்ட்டி ப்ளஸ் டூ பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ அப்புறம் மாதிரி போயிடும் நெக்ஸ்ட்டு த்ரீ போட்டு பார்ப்போம் த்ரீ போட்டு பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டி த்ரீ அப்புறம் மாதிரி வரும் இல்லையா ஸோ தேர்ட்டி த்ரீ பார்த்திங்க அப்படின்னா பாசிபிள் அப்போது ரெண்டு பாசிபிள் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு ஃபோர் போட்டு பார்ப்போம் ஃபோர் போட்டிங்கன்னா தேர்ட்டி ஃபோர் ஆகிடும் போகாது நெக்ஸ்ட்டு ஃபைவ் போட்டு பார்ப்போம் தேர்ட்டி ஃபைவ் ஆகும் போகாது சிக்ஸ் போட்டு பார்ப்போம் தேர்ட்டி சிக்ஸு த்ரீ போகும் மூணு பாசிபிள் செவன் எயிட் போகாது நைன் வந்து போகும் நெக்ஸ்ட்டு பாசிபிள் நெக்ஸ்ட்டு டுவல் போகும் ஆனால் போட முடியாது ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா எட்டு மட்டு தான் கேட்டிருக்காங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் மொத்தமாக ஆட் பண்ணி டிவைட் பண்ணியா த்ரீ டேபிளில் போகணும் ஸோ அந்த மாதிரி எத்தனை பாசிபிள் வேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க மொத்தம் நாலு வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பரை த்ரீ டேபிள் டிவைட் பண்ணலாம் ரைட்டா இங்கே மொத்தம் எட்டு மனதில் கேட்டிருக்காங்க நம்ம அதை சால்வ் பண்ணிவிட்டோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இந்த நம்பர் வந்து பாருங்கள் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் மேனலாக போட்டு ஆகணும் ஷார்ட்லாம் கிடையாது என்ன விஷயம் அப்படின்னா நம்பர் பிட்வின் ஒன் அண்ட் ஹண்ட்ரட் ஸோ ஒன்னுலேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விச் ஹவ் ஃபோர் ஆஸ் டிஜிட் பட் நாட் டிவிசிபிள் பை ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாலு டிஜிட்டாக வந்துருக்கணும் நாலு பார்த்திங்க அப்படின்னா என்டிங்காகவும் இருக்கலாம் ஸ்டார்ட்டிங்காகவும் இருக்கலாம் ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஃபோர் மாதிரி மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு நம்பர் வந்து இப்படினாக்கா உண்டு எத்தனை நம்பர் இருக்குது மொத்தமாக பதினெட்டு நம்பர் வந்தனாக்கா உண்டு இந்த பதினெட்டு நம்பரில் எத்தனை நம்பர் வந்து ஃபோரால் டிவிசிபிள் ஆகாது அப்புறம் மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேவா சரி இப்போ எல்லா நம்பரும் நம்ம வந்து இப்படினாக்கா போட்டு நம்ம என்ன சால்வ் பண்ணுற முடியாது இல்லையா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோர் டேபிள் எதலாம் வருதோ அதை மட்டும் ஸ்டைக் அவுட் பண்ணலாம் ஓகேவா சரி வந்து பாருங்கள் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி எயிட் சிக்ஸ்டி ஃபோர் எயிட்டி ஃபோர் ஓகே மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு நம்பர் இல்லையா இப்போ இந்த ஆறு நம்பர் பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் ஆகும் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க டிவிசிபிள் ஆகாத நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க அப்போது பதினெட்டு மைனஸ் ஆறு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு முடிஞ்சு போச்சு சரியா இப்போ சம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது பெருசாக இருக்கா மாதிரி தெரியும் நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேவா சரி ஸோ இந்த சம்ஸ் எப்படி இருக்குது இந்த வீடியோ வந்து ஓகேவாக இருக்கா இல்லை கரெக்டாக நான் வேணும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் போட வந்து இப்போ பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களை அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் வந்து இப்போ பார்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன ஷார்ட் கட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் வந்து ஷார்ட் கட்டில் புதுசெல்லாம் கண்டுபிடிக்கலை நான் லேர்ன் பண்ண தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஸோ நீங்களும் பிடிச்சேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க எல்லாரும் படிக்கட்டும் ஓகேவா நன்றி வணக்கம்